வணக்கம். நான் உங்கள் சுகுமார். 5 நாட்களை கடந்துமே சைதை துரைசாமியின் மகன் வெற்றி துரைசாமிக்கு என்ன ஆச்சு அப்படின்ற ஒரு விஷயம் இன்று வரை தெரிய வரல. நம்ம எல்லாருக்குமே தெரியும், கடந்த 4ஆம் தேதி நம்முடைய சைதை துரைசாமி அவருடைய மகன் வெற்றி துரைசாமி அவர்கள் வந்து ஒரு 3 பேர் கூட சேர்ந்து வந்து காரில் வந்து டிரைவ் பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ அப்படி வந்து டிரைவ் பண்ணிட்டு போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த டிரைவருக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்து ஏற்படுறதுனால அந்த நேரத்தில் வந்து கார் வந்து கண்ட்ரோல் இல்லாமல் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய சத்லஜ் நதியில் வந்து விழுந்துருது. ஸோ அந்த டிரைவர் அந்த சம்பவ இடத்துல வந்து பலியாகிறாரு. அந்த உள்ளே இருக்கக்கூடிய இன்னொருத்தர் கோபிநாத் அப்படின்ற நம்முடைய வெற்றி துரைசாமியுடைய ஹெல்ப்பர், அவர் கூடவே இருக்கக்கூடியவர், அவரும் வந்து ரொம்ப ரொம்ப சீரியஸான கண்டிஷன் வந்து ஹாஸ்பிட்டல் வந்து அட்மிட் செய்யப்பட்டிருக்காரு. ஸோ இவங்க ரெண்டு பேரை பற்றி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுமே, மூன்றாவதாக கூட பயணம் செய்தவர் யார் அப்படின்னா அது வந்து நம்முடைய வெற்றி துரைசாமி. அவருக்கு வந்து என்னாச்சு, அவர் வந்து உயிரோடு இருக்காரா இல்லை வந்து இறந்துட்டாரா, என்ன ஆச்சு, எங்கே போச்சு அவருடைய உடல்னு சொல்லிட்டு இப்போ வரைக்குமே வந்து நிறைய க்வெஸ்சன்ஸ் இருக்குது. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி அவருடைய உடல் வந்து அடித்து செல்லப்பட்டிருக்கலாம், தண்ணியுடைய வேகம் வந்து அதிகமாக இருந்ததுனால அடித்து செல்லப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனாலே கிட்டத்தட்ட 15 கிலோமீட்டர்னு நினைக்கிறோம். ஸோ மொத்தமாக பார்த்திங்கன்னா வந்து 15 கிலோமீட்டர் வரைக்குமே பார்த்திங்கன்னா சர்ச்சிங் வந்து நடந்தாருக்கு. 15 கிலோமீட்டர்லேயும் அங்கங்கே பார்த்திங்கன்னா வந்து 2 பேர் 3 பேர் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து தேடி தான் இருக்காங்க. பட் தேடியுமே பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் எந்த வித அப்டேட்ஸுமே வந்து கிடைக்கல. ஒரு நேற்றுன்னு நினைக்கிறேன், நேற்று மார்னிங் வந்து ஒரு நியூஸ் வந்துச்சு. என்ன அப்படின்னா, நம்முடைய வெற்றி துரைசாமி அவருடைய மொபைல் ஃபோன் வந்து கிடச்சிச்சின்னு சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி வந்து ஒரு மூளையோடைய சின்ன பிசுக்கு வந்து கிடச்சிச்சு அப்படின்னாங்க. அந்த மூளையுடைய டிசுக்களை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு டிஎன்ஏ சோதனைக்கு வந்து அனுப்பணும்னு தான் சொன்னாங்க. அது இன்னும் ரிசல்ட் வந்து வரல. அதுக்கப்புறம் மொபைல் ஃபோன் கிடச்சிச்சின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்முடைய வெற்றி துரைசாமி அவருடைய ட்ரெஸ்ஸு வந்து கிடச்சிச்சு, உடைகள் வந்து கிடச்சிதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. நிறைய விஷயம் வந்து கிடச்சிச்சின்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் அதிகாரப்பூர்வமாக இவர் வந்து கிடைத்து விட்டார் அப்படின்ற அந்த ஒரு தகவலை வந்து யாராலையும் வந்து சொல்ல முடியல. என்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து தெரியல. கண்டிப்பாக அவர் நலமுடன் இருக்கணும், உயிரோடு இருக்கணும், நல்லபடியாக இருக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய எண்ணமாக இருக்குது. அவருடைய அப்பாவை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் வந்து அறிவிச்சிருக்காரு. என்னுடைய மகனை பற்றி அதாவது எனக்கு வந்து தொப்பு கொடுத்தால் கண்டிப்பாக நான் வந்து 1 கோடி ரூபாய் கொடுக்குதுன்னு சொல்லிட்டு அவர் அந்த மாதிரியான ஒரு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக அவர் நலமுடன் வருவார். ஸோ எனக்கு தெரிஞ்சு எங்கேயாவது யாராவது மலைவாழ் மக்கள் அந்த மாதிரி வந்து ஹெல்ப் பண்ணி இருப்பாங்களோன்றது தான். ஆனால் இவ்வளோ இந்த அளவுக்கு அந்த மீடியாஸ் எல்லாமே வந்து பெருசாக பேசியிருக்கக்கூடிய இந்த ஒரு நேரத்தில் கண்டிப்பாக இந்த விஷயம் தெரிஞ்சிருது அப்படின்னா வந்து பேசியிருப்பாங்க, வெளியில் வந்து சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி வந்து ஒருத்தர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. பட் நம்மளுக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா வந்து ஒரு 70% வந்து வாய்ப்புகள் குறைவு இருக்கிற, உயிரோடு இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸே வந்து குறைவு மாதிரி தான் நமக்கு வந்து தெரியுது. பார்க்கலாம், பொறுத்திருந்து பார்க்கலாம். நலமுடன் வரணும் அப்படின்றது தான் என்னுடைய எண்ணமாக இருக்குது. எங்கே இருந்தாலும் நலமுடன் வரணும், வாழணும் அப்படின்றது தான் என்னுடைய ஆசையும் கூட. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்.